அரசியல் வேற்றுமையை மறந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தந்தை மறைவிற்கு முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் வார்த்தைகள் கூறினார். அப்போது சீமான் மனமுடைந்து அழுதது காண்போரையும் கலங்க செய்கிறது. சிவகங்கை மாவட்டம் இடையான்குடி அருகே உள்ள அரணையூரில் வாழ்ந்து வந்த சீமானின் தந்தை செந்தமிழன் வயது மூப்பு காரணமாக இயற்கை எய்தினார். அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார். தொலைபேசியில் பேசிய சீமான், நீங்க என் கூட இருக்கிறது ஆறுதலா இருக்குன்னு சொல்லி துக்கம் தாழ அழுதுட்டாரு. அதற்கு ஸ்டாலின், தைரியமாயிருங்க, தயவு செஞ்சு கலங்காதீங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு கொரோனா இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு சீமான், இல்ல அப்பாவுக்கு கோவிட்லாம் இல்ல, வயது மூப்பால இறந்திருக்காங்க. நீங்க என் கூட இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி மனமுடிஞ்சு அழுதுட்டாரு. ஸ்டாலினை தொடர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் போன்ற பல அரசியல் தலைவர்கள் அறிக்கை மூலமாகவும் தங்கள் இரங்கலை தெரிவித்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சீமானால் பெரிதும் விமர்சிக்கப்பட்டவர் ஸ்டாலின். எனினும் துக்க சமயத்தில் ஆறுதலான வார்த்தைகளை முதல்வர் கூறியது நாகரீக அரசியல் என பலராலும் பாராட்டப்படுகிறது. நீங்க இல்ல அப்பாவுக்கு கோவிட் சொந்த ஊர்ல சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.